வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல வந்து உங்களுக்கு என்ன காட்ட போறேன் அப்படினா என்னுடைய டிஃபரண்ட் ஹேண்ட் பேக்ஸ் அதனுடைய ஹிஸ்டரி அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் காட்ட போறேன் ஓகேவா? வாங்க வீடியோல போலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எதை காட்றேன் அப்படினா இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 17 இயர்ஸ் 17 சொல்ல முடியாது 15 இயர்ஸ் வச்சுக்கலாம் 15 இயர்ஸ் முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கி கொடுத்த ஹேண்ட்பேக் இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பிடிச்சமானது இது வந்துட்டு சிம்பிளாக தான் இருக்கும். அப்போ உள்ள மாடல் மாதிரி குட்டியாக ஒரு ஃபோன் மொபைல் அது மாதிரி மட்டும் வச்சுட்டு போகிற மாதிரி சாரி ஃபோன் வேலெட் அது மட்டும் வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஒரே ஒரு ஜிப்பு தான் அது இருக்கும். ஸோ இதில் ஒரு சைட் ஜிப்பு அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹேண்ட்பேக் வந்து ஃபஸ்ட்டு அவர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது இது வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நான் வந்து விருப்பப்பட்டு வாங்கினது வந்து இது இந்த பேக் வந்துட்டு எம்இ அந்த கம்பெனியோடது. மேக்ஸிமம் இது தான் நிறைய வாங்குவோம். ஸோ இதுவும் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், திருப்பி இந்த மாதிரி சுருக்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சிம்பிளாக இந்த பேக் வந்து நான் வாங்கினது. அடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த பேக் இது அப்போ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜொல்லப்பை. இது வந்து எல்லாருக்கும் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பை இது வந்துட்டு. அதாவது எனக்கு வந்து சிம்பிளாக காட்டன் சரி கட்டிட்டு அந்த மாதிரி போகும்போது இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேகு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் நிறைய வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம சடனாக வெளியில் போகும்போது டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கில் வந்து போட்டுக்கலாம். ஒரு ஜிப் தான் உண்டு, பட் இது வந்து ரொம்ப எனக்கு வந்து என்னவோ அது வந்து கொஞ்சம் அழகாக ஒரு டிக்னிஃபைடாக இருக்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு நான் இது வாங்கினேன், பிடிச்சி வாங்கினேன் இந்த பேக்கு ஒன்றா போய் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஹேண்ட்பேக்கான்னு கேட்டுறீங்க, ஹேண்ட்பேக் மாதிரி நான் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நம்ம இந்த சிம்பிளாக வாக்கிங்லாம் போகும்போது இது எடுத்துகிட்டு போவேன் ஓகேவா? வாட்டர் போட்டு அப்புறம் ஏதாவது திடீர்னு திங்ஸ் வாங்கிட்டேன் வாக்கிங் போகும்போது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இது ஷோல்டர் பேக் மாதிரி இப்படி போட்டுட்டு போனோன்னா நம்ம கேரி பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த பேக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஷோல்டர் பேக் நாட் ஹேண்ட்பேக் ஓகே. ஸோ இதில் வந்து வேலெட் வச்சுட்டு வாட்டர் போடணும்னா போட்டுட்டு அப்படியே ஷோல்டரில் போட்டு அப்படியே வாக்கிங் போயிடுவேன். ஸோ அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பேக் நான் யூஸ் பண்ணுறது, அதனால் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் ஒரு மேக்கப் கிட் பேக் மாதிரி இருக்கும் வந்துட்டு, ரொம்ப கன்வீனியண்ட்டான பேக் இது வந்து. ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜிப் இது வந்துட்டு. இது வந்து எனக்கு ஆம்வேல ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அந்த நியூட்ரிலைட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வரும் இந்த பேக் வந்துட்டு. இது நான் பர்ச்சேஸ் பண்ணதில்லை, ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்தது. ஸோ இதில் வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம் ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த ஷாம்பூஸு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கீழே போ விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நம்ம வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பேக்கையும் நான் ஹேண்ட்பேக் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த இடமுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல்லையும் நிறையவே இப்போ வெளியில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எம்இ அந்த கம்பெனி பேக் தான். இது வந்து நான் ஆர்த்தி எங்கள் தம்பி பொண்டாட்டி மூணு பேரும் வந்துட்டு ஒரே மாதிரி இது வாங்கியிருந்தோம் வேறு வேறு கலரில். ஸோ இது வந்துட்டு ஒரு அக்கேஷனுக்காக தான் அவங்களோட இது எதுக்கோ ஒரு அக்கேஷனுக்காக இது வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவும் இருக்கும் இந்த எம்இ கம்பெனி தான், அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பிராண்டே வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக், இது வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒரு ஷோல்டர் பேக் மாதிரி இருக்கும், இதில் ஜிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பர்டிகுலர்லி வந்துட்டு நான் வந்து இந்த செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமா எங்களுக்கு எங்கேயாவது வெளியில் போனால் வச்சா அந்த பசங்களோட டிஷ்யூ அவங்களோட அந்த டயப்பர் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்போது வந்துட்டு. ஸோ இப்போயுமே வந்து வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்ல ஒரு ஹேண்டியான பேக், ஹேண்ட்பேக் மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு, திங்ஸ் எடுத்துகிட்டு போகிற பேக் மாதிரியே இருக்காது, நல்லா பெரிய பேக் இது வந்து. ஸோ அதனால் எனக்கு இதுவும் நல்லா ஃபேவரட்டான பேக் தான். திங்ஸ் வாங்கும்போது அப்படியே எடுத்துகிட்டு போதாவது
கொஞ்சம் ஃபேஷனபிளாக இருக்கும், நம்ம உள்ளே என்ன போட்டிருக்கோங்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல, அந்த மாதிரி எடுத்து போகிறதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ரொம்பவே ஃபேவரட்டான பேக். இது வந்து இந்த எம்ப்ராய்டரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவுமே அந்த காட்டன் சாரீ நம்ம போட்டுட்டு இந்த பேக் எடுத்துகிட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அதான் ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த சைட் ஜிப்பில் வந்துட்டு வேலெட்டு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம மெயினில் வந்துட்டு அதை வச்சுக்கலாம் மற்ற திங்ஸை. ஸோ இதுவுமே நல்லா யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டெலாம் கிடைக்கும் இல்லை, இங்கேயோ போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உள்ளே வச்சுருக்கேன் அந்த கார்டை. ரைட். அப்புறம் வந்து இந்த பேக் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பேக். இது வந்துட்டு கொரியாவிலேருந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வந்தார். கொரியா போகும்போது இந்த பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தார். இதில் வந்து ஜிப்பு கிடையாது, நம்ம வேணும்னா நான் போட்டுத்தரேன் அப்படின்னு சொன்னார் அவர். பட் இது ஓகே, ஆனால் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் இந்த பேக்லாம் எடுத்துகிட்டு போகும்போது, அதுதான் ஒரு விஷயம். ஸோ இதுலேயும் ஒரே ஒரு இது தான், ஒரே ஒரு ரூம் தான், இதில் ஒரு உள்ள ஒரு சின்ன ஜிப்பு அந்த மாதிரி வந்துட்டு இது டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ நல்லா தான் இருக்கும். இது அந்த அட்ஜஸ்டபிள் இது இருக்கு இல்லையா, ஸோ இப்படி போட்டுட்டு போகிறதுக்கெலாம் இது வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் இதுவும் ஒன், இது என்ன பேக்னா இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஹிஸ்ட்ரி. இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கினார், அவர் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேக் வந்து வாங்கினார். அவர் வந்துட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணவே இல்லை, வச்சுட்டார் அப்படி. அப்போ நம்ம சும்மா இருக்கலாமா, அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி யூஸ்க்கு. இந்த பேக் எங்கேயாவது டக்குன்னு வெளியில் போக வைக்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும், வேலெட்டு ஃபோன் வச்சுட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறதுனால. அப்புறம் இதுவும் வந்துட்டு இன்னொரு சிமிலர் பேக், நானும் ஆர்த்தியும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணது, அவள்கிட்ட வேறு கலரில் இருக்குது. இது என்னோடய பேக் இருக்குது. இதுலேயும் இதில் வந்து நிறைய, இதுவும் எம்இ பிராண்டு தான். ஸோ இதில் வந்துட்டு நிறைய இது இருக்கும், ரூம்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணோம், ரொம்ப பிடிச்சி. ஸோ அவ்வளோதான் என்னோடய பேக்ஸோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு இதுதான். ஸோ டோட்டலாக ஒரு எத்தனை ஒரு 6-7 பேக் இருக்கும். ஒரு அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி, இப்போ கல்யாணம் அதெல்லாம் போனால் இந்த பேக் எடுத்துகிட்டு போயிடுவேன், கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண போனோம்னா ஒரு பேக், அந்த மாதிரி சிம்பிளாக எங்கேயாவது போனோம்னா நம்ம ஜுவல்னா போய் தான் நம்ம ஈஸி. அது மாதிரி ஒரு ஒரு அக்கேஷனுக்கு ஒரு ஒரு பேக் வந்து எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இதுதான் எங்களுடைய ஹேண்ட்பேக் ஹிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு இந்த ஹேண்ட்பேக்ஸோட இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதிலேருந்து ஏதாவது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்து இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்ல விஷயம் தானே அது. அதனால் வந்துட்டு ஸோ அதுக்கு தான் இந்த பேக் இதெல்லாம் காட்டினது. வேற ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். நன்றி.